ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அனலைஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எக்ஸல் இருக்கக்கூடிய கன்கேட்டனேட் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கன்கேட்டனேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்னா என்ன, எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ நல்லா கவனிங்க. வேறு வேறு செல்லில் நம்ம டைப் பண்ணியிருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை ஒரே செல்லுக்குள்ளே ஆஸ் அ சிங்கிள் டெக்ஸ்ட்டாக கம்பைன் பண்ணி வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் கன்கேட்டனேட். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கன்கேட்டனேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தமே பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்க்கறது தான். ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா, டைட்டில், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு கம்பைன் பண்ணி இந்த ஒரே செல்லுக்குள்ளே தேவை. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கன்கேட்டனேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க, கன்கேட்டனேட் இந்த ஃபங்க்ஷனோட ஆர்கியூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. டெக்ஸ்ட் 1, டெக்ஸ்ட் 2, 3, 4, 5. ஸோ நீங்கள் கமா கொடுத்து ஒவ்வொரு டெக்ஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைட்டிலை செலக்ட் பண்ணுறேன். ஸோ கமா கொடுத்து ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் கமா கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், லாஸ்ட் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், என்டர் கொடுக்குறோம். ஸோ கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி நேம் வந்துருச்சு. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, ஸ்பேஸே வரல. ஓகே, ஸோ அப்போ ஸ்பேஸ் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நாம் எதை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா டைட்டிலை செலக்ட் பண்ணுறோம். ஸோ டைட்டிலை செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நேமை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கே தான் நமக்கு ஸ்பேஸ் தேவை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டபுள் கோட் ஸ்பேஸ் டபுள் கோட், அதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு கமா கொடுத்துட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் நேமுக்கும் லாஸ்ட் நேமுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டபுள் கோட் ஸ்பேஸ் டபுள் கோட் கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லாஸ்ட் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ நமக்கு நேம் கரெக்டாக கம்பைன் ஆகி வந்திருக்கு, ஸ்பேஸோடு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஃபில் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா நேமும் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஸ்பேஸோடு பார்த்தீங்கன்னா கம்பைன் ஆகிருக்கும். ஆல் ரைட், ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கன்கேட்டனேட் ஃபங்க்ஷன் இல்லாமல் கூட நம்மளால் இந்த ஒர்க்கை செய்ய முடியும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஈக்குவல் டு டைட்டில் செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம். ஸோ என்டர் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் கம்பைன் ஆகிருக்கும். ஆனால் இங்கேயும் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் வரல. ஸோ நம்ம ப்ரீவியஸாக இந்த ஃபங்க்ஷனில் செஞ்ச மாதிரி டபுள் கோட் ஸ்பேஸ் கொடுத்து அதே கான்செப்டை நம்ம இதுலேயும் செய்யலாம். ஆனால் அதை விட ஈஸியாக ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு எம்டி செல்லில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துங்க. நல்லா கவனிங்க, எம்டியாக விட்டுறாதீங்க. ஒரு எம்டி செல்லில் வெறும் ஸ்பேஸ் மட்டும் கொடுத்தாலே போதும். இப்போ நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் டைட்டிலை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் கொடுத்துட்டு நல்லா கவனிங்க, ஃபர்ஸ்ட் நேமை செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்பேஸ் கொடுத்த அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் என்ன பண்ணுங்கள் கொடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் மறுபடியும் அண்ட் லாஸ்ட் நேமை கொடுக்கறதுக்கு பதிலாக மறுபடியும் ஸ்பேஸ் கொடுத்த அந்த செல்லே செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் கொடுத்துட்டு இப்போ லாஸ்ட் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்டர் கொடுங்க. சேம் நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெக்ஸ்ட்டும் கம்பைன் ஆகிருக்கும், அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸும் கிடச்சிருக்கும். அண்ட் ஒருவேளை நீங்கள் ஸ்பேஸ் கொடுத்த இந்த செல்லோட ரெஃபரன்ஸை நீங்கள் லாக் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஸ்பேஸ் கொடுத்த அந்த செல்லை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் F4 அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதை நம்ம மற்ற செல்லுக்கு ஃபில் பண்ணாலும் கூட பிரச்சனையே இல்லை. ஏன் அப்படின்னா ஸ்பேஸ் கொடுத்த இந்த செல்லை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆஸ் அ அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லாக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபில் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா செல் ரெஃபரன்ஸ் என்னாகாது, சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ மற்ற வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.